11 standard standard level max general max மேக்ஸு to போர்ஷன் ஃபார் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஸோ இந்த இயருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இயருக்கு போர்ஷன்ஸை கொஞ்சம் ரிலீஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க சாப்டர் ஒன்னில் ரெடியூஸ் போர்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஒன் மூணு எக்ஸைஸ் இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபோர் பண்ணிட்டாங்க இதில் ஒன் பாயிண்ட் டூ ஃபுல்லாக இருக்குது ஒன் பாயிண்ட் ஒன்லையும் ஒன் பாயிண்ட் த்ரீலேயும் சில பர்டிகுலர் சம்ஸ் டெலிட் பண்ணிவிட்டு மீதி கொடுத்துருக்காங்க இது சாப்டர் ஒன்னில் அதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்லேயும் அந்த எக்ஸசைஸுக்கு பேஸ் பண்ணி எந்தெந்த இன்க்ளூடட் எக்ஸசைஸுக்கோ அதுக்கு பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒன்லேருந்து ஒன் பாயிண்ட் செவன் அடுத்து ஒன் பாயிண்ட் நைன் டூ ஒன் பாயிண்ட் தேர்ட்டீன் அண்ட் லாஸ்ட்டு ஒன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க தென் சாப்டர் டூவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாமுக்கு டூ பாயிண்ட் ஓ டூ டூ பாயிண்ட் த்ரீ டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டூ பாயிண்ட் எயிட் டூ பாயிண்ட் நைன் டூ பாயிண்ட் டென் லெவன் டூ பாயிண்ட் டுவெல் கொடுத்துருக்காங்க இடையில் ஃபஸ்ட்டு எக்ஸைஸ் டூ பாயிண்ட் ஒன் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் செவன் டூ பாயிண்ட் டென் இதெல்லாம் ஃபுல்லாக விட்டுட்டு இருக்காங்க ஸோ இதை பேஸ் பண்ண ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸும் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஒன்லேருந்து டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் அண்ட் டூ பாயிண்ட் டூ ஃபோர்லேருந்து டூ பாயிண்ட் டூ செவன் அண்ட் டூ பாயிண்ட் த்ரீ ஒன்லேருந்து டூ பாயிண்ட் ஃபோர் ஜீரோன்னு தென் ட்ரிக்னாமெட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ த்ரீ பாயிண்ட் ஒனில் ஒரே ஒரு கொஸ்டின் நம்பர் டூ மட்டும் கொடுத்துட்டு த்ரீ பாயிண்ட் டூ த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபோர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைவ் எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் செவன்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் டூ பாயிண்ட் லெவன் வரையும் ஃபுல்லாகவே ஒமிட் பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸாம்பிளும் த்ரீ பாயிண்ட் ஃபோர்லேருந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ எயிட் அதாவது ஃபஸ்ட்டு சிக்ஸ் எக்ஸைஸ் பேஸ் பண்ண எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க அண்டு ஃபோர்த்து சாப்டர் காம்பினேஷன்ஸ் அண்டு மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்ஸ் இதில் எதையுமே டெலீட் பண்ணல எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் ஒன்லேருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் வரையும் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க தீரம்ஸ் மட்டும் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபோர் பாயிண்ட் டூ ஃபோர் பாயிண்ட் தீரம் த்ரீன்றதை டெலிட் பண்ணியிருக்காங்க அண்ட் சாப்டர் ஃபைவ்லேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் ஃபோ ஃபைவ் பாயிண்ட்டு டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபோர்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு எக்ஸைஸ் தான் கொடுத்துருக்காங்க அதுலேயும் எக்ஸைஸ் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபோர்லேயும் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அண்ட் எக்ஸைஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபோரில் ஒன் டூ த்ரீ ஃபோர் எயிட் டென் அப்படின்னு சொல்லிட்டு சில சம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபிஃப்த்து சாப்டர் நிறைய ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிளும் அதை பேஸ் பண்ண எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சாப்டர் சிக்ஸு பார்த்தீங்கன்னா டூ டைமன்ஸ் அனடிகள் ஜாமெண்டியில் எல்லாமே ஆல்மோஸ்ட் கொடுத்துருக்காங்க எக்ஸைஸ் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீல ஒரு ரெண்டு கொஸ்டின் மட்டும்தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க தென் வால்யூம் டூ பார்த்திங்களானா ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லாமே வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க சாப்டர் எயிட் வெக்டர் அல்ஜிப்ரா சாப்டர் நைன் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் டென்த்து சாப்டர் அண்ட் இன்டகிரல் கால்குலஸ்ன்னு சொல்லிட்டு எயிட் நைன் டென் லெவன் இந்த ஃபோர் சாப்டர்லேயும் எல்லா சம்ஸுமே கொடுத்துருக்காங்க சம் ஃப்ரூஃப் அண்ட் ரிசல்ட் மட்டும் நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க சாப்டர் செவனில் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸைஸ் டென்த்து பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அது அதில் மட்டும் கொஸ்டின் நம்பர் டூலேருந்து டுவெல் வரைக்கும் ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஃபோர் விட்டுட்டு மற்ற எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சாப்டர் டுவெல்லையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸைஸ் டென்த்து பேஸ் பண்ணதுனால அதில் ஒரே ஒரு கொஸ்டின் நம்பர் டென் மட்டும் எடுத்துட்டு மற்றதெல்லாம் ஒன் டூ நைன் டெலிட் பண்ணியிருக்காங்க ஸோ தீரம்ஸ் எல்லாமே டெலிட் பண்ணியிருக்காங்க மற்றபடி எல்லா சம்ஸுமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் தான் இது பண்ணியிருக்காங்க ஓவராலாக பார்த்தா நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா டென்த்து ரிலேட்டடாக நம்ம படித்த அதிகமான சம்ஸை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு இருக்காங்க நெக்லெக்ட் பண்ணிட்ருக்காங்க மற்றபடி டுவெல்த்து பேஸிக்கு தேவையான சம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க